டெய்லி டேஸ்ட் தி டெய்லி. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே ஏற்பட்ட சாலை விபத்தில் தனியார் கல்லூரி பேராசிரியர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தனியார் கல்லூரியில் பணியாற்றும் தமிழ் பேராசிரியை ஸ்ரீதேவி மற்றும் அதே கல்லூரியில் உடன் பணியாற்றும் கணித பேராசிரியை திரிபுர சுந்தரி ஆகிய இருவரும் சங்கரன் கோவிலுக்கு உறவினரின் இல்ல சுப நிகழ்ச்சிக்கு காரில் சென்றுவிட்டு திரும்பியுள்ளனர். அப்போது கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர தடுப்புகளை உடைத்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் பேராசிரியர் ஸ்ரீதேவி உயிரிழந்த நிலையில் கார் ஓட்டுநர் மற்றும் மற்றொரு பேராசிரியர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். திருச்சி மாவட்டம் காட்டுப்புத்தூர் அருகே கிணற்றில் இறந்த நிலையில் கிடந்த பச்சிளம் குழந்தையின் சடலத்தை மீட்ட போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காட்டுப்புத்தூர் அருகிலுள்ள மேய்க்கல் நாயக்கன்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையம் அருகில் உள்ள கிணற்றில் பச்சிளம் குழந்தை மிதந்து கொண்டிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் தொப்புள் கொடியுடன் கிணற்றில் கிடந்த குழந்தையை மீட்டதுடன் குழந்தையை வீசிச் சென்றவர்கள் யார் என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். புரட்சித் தலைவி ஜெயலலிதா கொண்டு வந்த தொட்டில் குழந்தை திட்டம் தொடர்ந்திருந்தால் இதுபோன்று குழந்தைகள் கொல்லப்படும் அவலம் ஏற்பட்டிருக்காதென மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்ட அருகே பாலாற்றில் குளிக்க சென்ற 8 வயது பள்ளி மாணவி நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். கழனிப்பக்கம் கிராமத்தைச் சேர்ந்த சசிகுமார் என்பவர் தனது சகோதரரின் குழந்தைகள் நால்வரை பாலாற்றில் குளிக்க அழைத்துச் சென்றுள்ளார். ஆற்றின் கரையோரம் குழந்தைகள் நால்வரையும் அமர வைத்த சசிகுமார் ஆழம் குறைவான பகுதியை பார்க்க சென்றுள்ளார். அப்போது குழந்தைகள் நால்வரும் திடீரென ஆற்றில் இறங்கியுள்ளனர். இதில் நால்வரும் மூழ்கிய நிலையில் ஓடி வந்த சசிகுமார் 3 குழந்தைகளை உயிருடன் மீட்ட நிலையில் மயக்க நிலையில் திவ்யா என்ற சிறுமியை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார். ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே சிறுமி திவ்யா பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் சாலையில் அருந்து விழுந்த மின்கம்பியை சரி செய்யாமல் அலட்சியம் காட்டி வரும் விடியதிமுக அரசின் மின்துறையை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மக்கள் நடமாட்டம் மிகுந்த காதர்பாய் தெருவில் மின்கம்பி அருந்து விழுந்ததாக மின்வாரிய அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் தகவல் அளித்திருக்கின்றனர். ஆனால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேல் ஆகியும் அதிகாரிகள் வராததால் ஆத்திரமடைந்த அப்பகுதியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் விடியதிமுக அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் 3 முறை மின் கட்டணத்தை ஏற்றிய விடியதிமுகவிற்கு மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை இல்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருசக்கர வாகனத்திலிருந்து தவறி விழுந்த நபர் பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இருக்குறை கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜன் என்பவர் தனது சித்தப்பா மகன் பிரபுவுடன் தஞ்சை மருத்துவக் கல்லூரிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது அருளானந்த நகர் பகுதியில் சாலையோரம் நின்றிருந்த காரின் கதவு திறக்கப்பட்டதால் கார் கதவு கோவிந்தராஜன் மீது மோதியதில் அவர் நிலை தடுமாறி சாலையில் விழுந்தார். சாலையில் விழுந்த கோவிந்தராஜன் பின்னால் வந்த தனியார் பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திருவள்ளூர் அருகே கார் மீது லாரி மோதிய விபத்தில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 5 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். சென்னையில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 7 பேர் காரில் ஆந்திரா சென்று கொண்டிருந்த போது திருவள்ளூர் அருகே லாரி மோதியதில் சேத்தன், யுகேஷ், நிதிஷ், வர்மா, ராம்மோகன் ஆகிய 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சைத்தன்யா, விஷ்ணு ஆகிய மாணவர்கள் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் உள்ளனர். தேர்வில் தேர்ச்சி பெறாததால் பெற்றோருக்கு பயந்து திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கு ஓடிவந்த 3 சிறுவர்கள் கூடுவாஞ்சேரியில் மீட்கப்பட்டனர். கூடுவாஞ்சேரிக்கு வந்த 3 பேரும் தங்களது பெற்றோருக்கு போன் செய்து நாங்கள் தேர்வில் தோல்வி அடைந்து விட்டோம், அதனால் நீங்கள் திட்டப்போகிறீர்கள் என்ற பயத்தினால் பள்ளியிலிருந்து சென்னைக்கு பேருந்து மூலம் வந்துவிட்டோம் என பேசியுள்ளனர். இதனையடுத்து பெற்றோர் திருவண்ணாமலை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் தாம்பரம் காவல் நிலைய போலீசார் உதவியுடன் 3 சிறுவர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டனா்.